ABTC family, Assalamualaikum. Welcome and welcome back to our channel, Bismi Tamil Crafts. Video kulla poradhukku munadi namma channel neenga onnu subscribe pannama paathutirundinga appadina marakkama subscribe panikonga. Like pannunga, share pannunga, comment pannunga. So innikena video innikku paathinga appadina superana stationery things. Then paathina na nariya shopping pannittu vandirken. So adala enna na appadina paaka porom. So rombave colorful ana interesting ana things nariya irukku. So video skip pannama paarenga. Vaanga video ku la polam. First paathinga appadina apsara company oda 12 color sketch da vandu vaangirken. So rombave colorful ah irukku, then pathinga coloring ku rombave useful ah irukum. Okay, adutha pathinga na platinum kit, idume vandu apsara company oda da. Idu vandu rombave or useful ah na kit, na nareya videos la solli irukken, but vandu nadraj oda apsara konja quality ah irukum, adiketha madri dhan price ume irukum. So adanalae indha time vandu na apsara kit vaangirken. Idula enna na irukku appadina rendu pencils, then sharpener, or periya size eraser, then scale, idala na vandu கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே பார்க்கவும் நல்லா இருக்கு, யூஸ் பண்ணவும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட்டர்ஸ். ஸோ நம்ம வந்து ஸ்டடீஸ்லாம் நிறைய பண்ணுறோம், நமக்கு வந்து இம்பார்ட்டண்டான கீவேர்ட்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி ஹைலைட்ஸ் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் அண்டு க்ரீன் கலரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லிப்ஸ்டிக் தான். லிப்ஸ்டிக் எதுக்கு நம்ம ஸ்டேஷ்னரி திங்ஸில் காட்டுறோம் அப்படின்னா, இது லிப்ஸ்டிக் கிடையாது, லிப்ஸ்டிக் மாதிரி இருக்க ஒரு சூப்பரான பென். ஸோ இது பார்க்க ரொம்பவே க்யூட்டாகவும் யூனிக்காகவும் இருந்ததுனால நான் இது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் யார் யாருக்கெல்லாம் க்யூட்டான ஸ்டேஷ்னரி திங்ஸ் கலெக்ட் பண்ண பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தென் பார்த்தீங்கன்னா கீச்சைன்ஸ். நான் நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி எனக்கு கீச்சைன்ஸ் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த டைம் ஷாப்பிங் போகும்போதும் நான் வந்து கீச்சைன் வாங்கிட்டு வந்திருக்கேன். எந்த மாதிரி கீச்சைன் அப்படின்னா ரெயின்போ கீச்சைன். ரெயின்போக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஜாரில் குட்டி குட்டியாக ஸ்டிக்கர்ஸ் கூட இருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க, பார்க்க செம க்யூட்டாக இருந்தது. இதை வந்து நம்ம பேக்ஸ்லலாம் வந்து மாட்டினோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, இதை ஒரு சைடு வச்சுட்டு அடுத்து என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2-in-1 எரேசர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம எரேஸ் பண்ணிக்கவும் முடியும், பென்சிலை ஷார்ப் பண்ணிக்கவும் முடியும். இது வந்து ஜஸ்ட் 15 ருபீஸ் தான், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஷார்ப் பண்ணும்போது எந்த ஒரு டஸ்ட்டுமே வெளியிலையும் வராது. அதே மாதிரி நம்ம எரேசருக்கு கேப்புமே கொடுத்துருக்காங்க, நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிப் பென்சில்ஸ். ஸோ வந்து நார்மல் பென்சிலை கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து பர்சனலி டிப் பென்சில் ரொம்பவே பிடிச்சிருக்கு. பிகாஸ் அதை வந்து நம்ம அடிக்கடி ஷாப் பண்ணணும் அவசியமே கிடையாது, டிப்பை ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணால் மட்டுமே போதும். அது மட்டும் இல்லாமல் அதோட டிப் நல்லாவே ஷார்ப்பாகவும் இருக்கும், ட்ராயிங் பண்ணுறதுக்கும் சரி ரைட் பண்ணுறதுக்கும் சரி ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால நான் இப்போ அதிகமாக வந்து டிப் பென்சில்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 0.5 and 0.7 கொஞ்சம் டிப் பென்சில்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். நீங்கள் நார்மல் பென்சில் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா, டிப் பென்சில் ப்ரிஃபர் பண்ணுவீங்களான்னு கமெண்டில் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிட்ட இருக்கு இல்லையா, அதில் ரெண்டு பீஸ் வாங்கியிருந்தேன், ஒரு பீஸை காட்ட மறந்துட்டேன். ஸோ அதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பென். ஸோ கரெக்ஷன் பென் வந்து நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், பட் இருந்தாலுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். தென் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தென் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எரேசர். இது பார்த்தா உங்களுக்கு டிஸ்னியில் எந்த பிரின்சஸ் ஞாபகம் வராங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னோஃபால் மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஹேசன் கம்பெனியோட எக்ஸோ பிரான்ச் கிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். அப்சராவோட இது வந்து வேற லெவலில் இருக்கும். ஒன் டைம் என்னோட மேம் வந்து எனக்கு ப்ளூ கலரில் இதே கிட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டைம் நான் பர்பிள் கலரில் இந்த கிட் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ். 100 ருபீஸ்க்கு வந்து செம்ம வர்த்து. நான் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி இதில் வந்து 3 பென்ஸ் இருக்கும். 3 பென்னுமே டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ், பிளாக் பென், ப்ளூ பென், ரெட் பென், தென் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் மார்க்கர், பெரிய சைஸ் எரேசர், ஷார்பினர், ஸ்கேல், 2 பென்சில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஸ்ட்ரெச்சியான ஹேர் பேண்ட்ஸ், நல்ல ஃப்ளஃபியா ப்ளூ கலர்ல சூப்பரா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா
காஜல். காஜல் பார்த்தீங்கன்னா ஐலைனர் வித்து காஜல். ஸோ நீங்கள் வந்து எந்த ப்ராண்ட் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட்டு வந்து இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், இது எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல, யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அடுத்து என்ன நம்ம பார்த்துடலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்லெட், இது பார்த்தீங்கன்னா 250 ரூபீஸ். இதில் வந்து நல்லா மேக்னெட் எண்டு கொடுத்துருந்த மாதிரி இருக்குது. இதை வேர் பண்ணும் போது ரெண்டு எண்டுமே வந்து சீக்கிரமாக ஜாயின் ஆகிட்டு யூஸ் பண்ணும் போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் பார்க்க நல்லா கிளாஸியாகவும் இருந்தது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் பேஸ்லெட்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். எனக்கு பர்சனலி பேஸ்லெட் ரிங்லாம் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு பேஸ்லெட் வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு பேண்ட் வாங்கியிருக்கேன். இதுவுமே நல்லா ஸ்டெச்சியாக ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து டபுள் கலரில் இருக்குது. வீடியோவில் தெரியுதா அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ். இது என்ன ரோஸ் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த லிப்ஸ்டிக் பென் மாதிரி இது வந்து ரோஸ் பென். இது வந்து சைல்டுஹுட்டில் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் ஜஸ்ட்டு நான் அகெயின் வாங்கியிருக்கேன். இது பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னொரு ஒரு குட்டியான பேஸ்லெட் வாங்கியிருக்கேன். இதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது பேஸ்லெட் பற்றி. நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டோரிமான் இருக்க மாதிரி ஒரு ஹேர் பேண்ட். இதை வந்து நம்ம பேஸ்லெட்டாகவும் வேர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டோரிமான் பார்க்க செம க்யூட்டாக இருந்தது, கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி நோட். ஏன் நான் இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, இந்த மார்க்கர்ஸை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நான் ரெண்டு மார்க்கர் வாங்கியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பர்மனெண்ட் மார்க்கர், தென் வந்து ஒயிட் போர்ட் மார்க்கர், ரெண்டுமே வாங்கியிருக்கேன். பர்மனெண்ட் மார்க்கர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து டார்க்காக இருந்தது. ஒயிட் போர்ட் மார்க்கர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருப்போம். ஈஸியாக வந்து அது ஷைனிங்கான இடத்துல எழுதணும் அப்படின்னா ரப் பண்ணிக்க முடியுது. ஓகே, இந்த மார்க்கரை ஒரு சைடு வச்சுட்டு அடுத்து என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான ஸ்மைலி எமோஜி இருக்க பில்லோ தான். ஸோ வீடியோவில் பார்க்க கொஞ்சம் குட்டியாக தெரியுது, பட் இது கொஞ்சம் நல்லா பெருசாகவே சூப்பராக இருந்தது, செம்ம சாஃப்டாக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி சூப்பரான பில்லோஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பில்லோ வந்து நல்லா அழகாகவே இருந்தது. இதுக்குள்ளே வந்து காட்டன் வச்சுருக்காங்க. நம்ம காட்டனை வெளியில் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிக்கிற மாதிரி ஜிப்புமே கொடுத்துருந்தாங்க. ஓகே, தென் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் கர்ச்சீஃப். ஸோ எனக்கு வந்து ஹேண்ட் கர்ச்சீஃப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நல்லா சாஃப்டாக இருக்கும், நான் கையில் எப்போதுமே வச்சுப்பேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ரெண்டு கலரில் ஹேண்ட் கர்ச்சீஃப் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான ஸ்கெச்சஸ் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா ஜாப்பனீஸ் பிராண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அங்கே ஷாப்பில் இருந்து இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வச்சு நான் கொஞ்சம் ட்ராயிங்ஸ் பண்ணி பார்த்தேன், செம்மையாக இருந்தது. இது வந்து நல்லா பெயிண்ட் பண்ண மாதிரி ஒரு லுக் கொடுத்தது. பட் இதோட டிப் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எல்லா ஸ்கெச்சஸ்க்கும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் போல்டாக இருந்தது. 12 கலர்ஸ் உள்ளது. ஓகே, இதை ஒரு சைடு வச்சுட்டு அடுத்து என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அடுத்து என்ன அப்படின்னா ஒரு சூப்பரான வாலில் ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்க கோட்ஸ் தான். இது என்ன அப்படின்னா ஐ லவ் ரீடிங் அப்படின்னு போட்ட மாதிரி ஒரு சூப்பரான கோட் போர்ட். ஸோ இதை மாதிரி நம்ம ஹேண்ட்மேடாகவே ரெடி பண்ணலாம். நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் கோட்ஸ் ரெடி பண்ணிலாம் போடுறேன். எனக்கு வந்து ரீட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு வாலில் ஸ்டிக் பண்ணுற ஸ்டிக்கர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கு. இது நல்லா போர்ட் மாதிரியே இருந்தது. தென் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் சிசர் வாங்கிட்டு வந்திருக்கேன். எத்தனை வாட்டி சிசர் வாங்கினாலும் அந்த சிசர் வந்து எங்கேயோ காணாமல் போயிடுது. ஸோ அதனால இந்த டைம் ஷாப்பிங் போகும்போது இதை வந்து கண்டிப்பாக நம்ம தொலைக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சிசர் வாங்கிட்டு வந்திருக்கேன். பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவரும் வந்து காணாமல் போயிட்டார். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது திங்ஸ் அடிக்கடி வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான கேஜெட் தான். இது என்ன அப்படின்னா ஹேண்ட் ஃபேன். இது வந்து நம்ம சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து செம்மையாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து நமக்கு ட்ராவலிங் அப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கிறதுக்கு சூப்பராகவே நல்லா காம்பாக்டாகவே கொடுத்துருந்தாங்க. ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி நம்மளால் சார்ஜ் போட்டுக்க முடியும். நம்ம நார்மலான மொபைலுக்கு யூஸ் பண்ணுற ஃப்ளெக் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஒயர் மட்டும் இவங்க கொடுத்தது தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டன் ஆன் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து ஆன் பண்ணிக்க முடியும். ஆஃப் பண்ணும் போது அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே போதும். அந்த ஒரு பட்டன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதோட லுக் பார்த்தீங்க அப்படின்னா செம க்யூட்டாக இருக்குது. நார்மலான ஹேண்ட் ஃபேன் மாதிரி இல்லாமல் ஒரு கேப் டீமில் கொடுத்துருக்காங்க, ஹேங் பண்ணிக்கிற மாதிரியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து
260 சம்திங். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெட் கலரில் கிளாஸியான லுக் கொடுக்குற மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில். என்னோட பேக்ரவுண்டும் ரெட் கலரில் இருக்கனால இந்த வாட்டர் பாட்டில் வந்து ஹைலைட்டாக தெரியலை, பட் இது வந்து நல்ல ஒரு கிளாஸியான சூப்பரான லுக் கொடுக்கும். நான் ரீசெண்டாக தஞ்சாவூர் போகும்போது இதை தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஆல்ரெடி பிளாக் கலர் ஒன்று வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அகெயின் நம்ம வந்து கீச்செயின் தான் பார்க்க போகிறோம். இதோட டிசைன் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃப்ளோரர் பேட்டர்னில் வந்து சூப்பராக இருந்தது. இதில் வந்து பெயிண்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பென் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நமக்கு எழுதுறதுக்கு பென் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ அதனால நல்லா யூனிக்கான கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி பென் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான பாக்ஸில் இருக்க டிப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். பென்சில் டிப் 0.7 தான். அந்த ராபிட் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் நல்ல லாங்கான டிப்பாக இருந்தது. இது பார்த்தீங்க அப்படின்னா லைட்டர் மாதிரி இருக்க ஒரு டிப் பாக்ஸ். ஸோ இது ரெண்டு தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பென் வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பார்க்கலாம். ஸோ அந்த பென்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு அது சீக்கிரமாக வந்து அது எப்படிலாம் ரைட் பண்ணுது அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0.5 இருக்க அந்த கிரிப்பான டிப் பென்சில். ஸோ அது வந்து செம்ம சூப்பராக வந்து நல்லா சூப்பராகவே ட்ராயிங்க்கெலாம் யூஸ் ஆனிச்சு. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். தென் பார்த்தீங்கன்னா ஹேசர் கம்பெனியில் 3 ஜெல் பென்ஸ், அதுக்கப்புறம் வந்து நார்மலான ரீஃபில் பென், அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சூப்பரான இங்க் பென். இதை பற்றி நம்ம இன்னொன்று வீடியோவில் நல்லா டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். எனக்கு இது பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பாத்தீங்கன்னா உள்ள வந்து இங்க் இன்செர்ட் பண்ணிட்டு வெளியில வந்து ஃப்ளோ ஆகுற மாதிரி கொடுத்திருந்தாங்க. அது டிரான்ஸ்பரண்டா இருந்தது. சைனீஸ் கம்பெனி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளவுதான். இந்த மாதிரி நிறைய பென்ஸ் வாங்கியிருக்கேன். எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜஸ்ட் ரைட் தான் பண்ண போறோம். ஸோ டெஸ்ட் பண்றதெல்லாம் அவ்வளவா நான் காமிக்கல, பட் எல்லாமே சூப்பரா ரைட் ஆனிச்சு. நம்ம எப்போ பென் வாங்கினாலும் அதை ரைட் பண்ணிட்டு வாங்குறது ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இருக்க ஃபைல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு ஃபைலுமே ரொம்பவே ஒரு கிளாஸியான லுக் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அது பார்க்கவே ஒரு மாதிரி சூப்பரான அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் நான் ஷாப்பிங் பண்ண திங்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பை பை. சைனிங் ஆஃப் ஜசீரா. டூ சம்திங் கிரியேட்டிவ்.